எழுபதுகளில் பிறந்து எண்பதுகளில் வாழ்ந்த என்னை போன்ற உங்களுக்குமே இந்த ஃப்ரைடே வாழ்த்துக்கள் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே நம்ம சாயந்தர பொழுதுகளில் ஒளியும் ஒளியும்காக காத்திருப்போம் அரை மணி நேரத்து பாடல்கள் ஒரு பாடலுக்கு நாலு நிமிஷம் அப்படின்னா கூட இடைவே இடைவேளைகள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நால ஒரு ஆறு ஏழு பாட்டு அதுக்காக நம்ம எவ்வளவு வேலையை நம்ம அம்மாவுக்காக நம்ம செய்து கொடுத்துட்டு நம்ம அதுக்காக தயாராகுவோம்ல அந்த ஞாபகம் உங்களுக்கும் வருதா அதே போல் காலையில் நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கும்போது ஏழரை மணிக்கு காலையில் திருச்சி வானொலி நிலையத்தில் அந்த ஏழரை டு எட்டு நம்ம கிளம்பிகிட்ருக்கும்போதே அந்த பாடல்கள் அந்த நினைவு வருதா மாலை பொழுதுகளில் சிலோன் ரேடியோவில் இருந்து ராஜா அப்படிங்கிறவர் நமக்கு பாடல்களை ரொம்ப அருமையான அதுவும் அந்த அந்த இருட்டில் அந்த அறை இருட்டில் அந்த மிதமான சூழ்நிலையில் ஒளிகள் இல்லாத அந்த நிசப்தமான நேரத்தில் அவங்க ஒளிபரப்புறது அதே போல் கொஞ்சம் இருட்டு கட்டின உடனே அந்த மாலை ஏழு எட்டு மணி போல் விவித் பாரதியிலிருந்து பாடல்கள் ஞாபகம் இருக்கா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே கேட்டது அதே போல் டிவியில் சித்திரகார் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய மொழி பாடல்கள் போடுவாங்க அதில் ஒரு தமிழ் பாடல் புதன்கிழமை வரும் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் டேப் ரெக்கார்டரு அதில் அந்த ஸ்லீப்பிங் ரெக்கார்டர் மாதிரி வந்தது அந்த டேப் ரெக்கார்டர் எட்நூறுரூபாய் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் அடுத்தது சோனியில் ஒரு டேப் ரெக்கார்டர் அது என்னோட தம்பி எனக்காக பிடிவாதமாக என் அப்பாட்ட கேட்டு வாங்கி தந்தது அதில் ரெண்டு பக்கம் கேசட்டு அதில் ஒரு பக்கம் எனக்கு இன்னொரு பக்கம் அவனுக்குங்கிற மாதிரி நாங்கள் பாடல்களை பதிவு பண்ணி கேட்டதுண்டு சினிமாவுக்கு போகிறது கூட உடனே போகிறதுல ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி திட்டமிட்டு அப்புறம் சினிமாவுக்கு போவோம் அதெல்லாம் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அப்புறம் கிடைக்கக்கூடிய சூழல் அது ஒரு அலாதியான இன்பத்தை தந்தது எழுபது எண்பதுகளில் எங்களுக்கு ஒரு முக்கியமான தோழனா தோழியாக இருந்தது சினிமா பாடல்கள்னே சொல்லலாம் செவன்ட்டீஸ் நமக்காக ஒரு பதிவு போடுவோமேன்னு போட்டேன் நீங்களும் கமெண்ட்டை எழுதுங்க